ஷூ ஸ்டார்ட் ஆச்சா? ஆமா ஷோ ஸ்டார்ட் தான். லைட் லாம்ப் போடுவீங்க? ஹலோ கண்ணாடியை கேட்டுங்க. ஓ சாரி. என்ன கண்ணாடி போட்டு வந்துருது? புது கண்ணாடியா? தான் ஓவரியா? இதெல்லாம் பயங்கரமா ஷாப்பிங் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. எங்க போயிட்டு வந்தீங்க? மதர்லேண்ட் போனேன். தான் தாய்லாந்து. ஐயோ சித்தார்த், முடியல. எப்படி இப்படிலாம் பயங்கரமான ஒரு மொக்க போட்டிருக்கீங்க ஆரம்பத்திலேயே. இதை வந்து நாங்க மன்னிக்கவே மாட்டோம். சோ அதனால பயங்கரமா உங்களை கேள்வி கேட்டு நீங்க டார்ச்சர் பண்ண போறோம். ஓகேயா? பயங்கரமா ஊர் சுத்துறீங்க. சோ தாய்லாந்துக்காக கேட்கல, பட் சின்ன வயசுல இருந்தே வந்து பிறந்தது சேலம், வளர்ந்தது வந்து ரியாத் அண்ட் ஒமான் அண்ட் சென்னையில படிச்சிருக்கீங்க, டெல்லியில வேலை பார்த்திருக்கீங்க. இந்த மாதிரி பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன எப்படி மியூசிக் வந்தீங்க இவ்வளோ ஊர் சுத்தி சுத்தி? அதுக்கே வந்து கரெக்டா இருக்குமே டைம். டெல்லியில ஒர்க் பண்ணேன்னு சொன்னாங்களா? ஆமா, எனக்கு அப்படிதான் சொன்னாங்க. இல்ல நம்ம மோடி கூப்டர் ரீலக்ஷன்ல ஹெல்ப் பண்ணனும்னு சொல்லிட்டு பிறந்தது சேலம். ஸோ அந்த தமிழ் கல்ச்சர் வந்தது. அப்பா இஸ் ஃப்ரம் கேரளா. அப்போ மலையாளம் மியூசிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாசிக்கல் பேஸ்டா இருக்கும், கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் பேஸ்டா இருக்கும். குரூப் இந்த மிடில் ஈஸ்ட்னா அரபிக் மியூசிக் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் வந்தது எனக்கு. ஸோ அரபிக் மியூசிக் இஸ் வெரி ஒரு க்ரூவி, ஒரு வெரி க்ரூவி மியூசிக். அந்த ரிதம் ஓரியன்ட் மியூசிக் அது. அண்ட் நிறைய ரியாதில் வெனவாஸ்டிங் ரியாத் நிறைய மாஸ்க்ஸ் இருக்கும் நியாமி. ஸோ மார்னிங் அந்த ப்ரேயர் டைம்லலாம் அவங்க அந்த ஒரு கால் வரும்ல, இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கால். அந்த மியூசிக் இப்போ நீங்கள் ரஹ்மான் சார் ஒரு பாட்டில் யூஸ் பண்ணியிருப்பார் பெட்டர் ஆப்பில் பிகினிங்ல பார்த்துட்டு வரும்போது அந்த ஒரு ஃபீல் தான் அதில் இருக்கும். So I grew up with all these influences. கச்சக்கமான டியூன்ஸ் எல்லாம் வந்து போட்டுருந்தீங்க அந்த ஒரு பாட்டுக்கு, சேஸ் பண்ற பாட்டுக்கு. ஆமா, நான் இந்த வேற ஒரு ஃபீல்ல நான் போனேன். அந்த டியூன் போயிட்டு டைரக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் காமிச்சேன். டைரக்டர் கிட்ட இந்த பாட்டு கேட்டா சுமார் முஞ்சி குமார் நான் சுவிட்சர்லாந்து போய் ஷூட் பண்ணணும்னு சொன்னாரு. லைக் யார் சார் இந்த சுமார் முஞ்சி குமார் நான் கேட்டேன். அப்பதான் அவர் சொன்னாரு ஹீரோ பேர் சுமார் முஞ்சி குமார், அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் ரொம்ப சுமார் முஞ்சி குமார், குமுதா. அப்பதான் அந்த ஃபீல் வந்து. இதெல்லாம் கேட்டப்புறம் தான் ஓ நம்ம லோக்கல்ல இருக்கு. அது அப்பதான் அவர் சொன்னாரு என்னாலும் லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் டவுன் அது பாட்டுல வேணும்னு சொன்னாரு. நான் சொன்னேன் ஓகே பண்ணலாமே சொல்லிட்டு வேற டியூன் பண்றேன்னு சொன்னேன். இல்ல இதே டியூன் நீ லோக்கலா பண்ணணும்னு சொன்னாரு. இப்போ இந்த டியூன் 12th ஃப்ளோர்ல இருக்கு, எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாட்டு வேணும்னு சொன்னாரு. 12th ஃப்ளோர்னு உடனே எனக்கு இது நான் வந்து நடுவுல புது கேட்டே ஆகணும். சரி 12th ஃப்ளோருக்கு என்ன கம்போஸ் பண்ணீங்க, அது எப்படி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தது எங்களுக்கு தெரிஞ்சாகணும். சரியா? கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்ல அந்த பாட்டு? சோ ஃபர்ஸ்ட் என்ன பயங்கர ஹெப்பா சுமார் மூஞ்சி குமார் இன் சுவிட்சர்லாந்து எப்படி இருந்தது அப்படிங்கறது இப்ப பாக்கலாம். எப்படி போட்டீங்க ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு? இங்க ஃபர்ஸ்ட் டைம் போனும்போது ஒரு கிட்டார், ஒரு பயங்கரமான எலக்ட்ரானிக் மியூசிக் எல்லாம் போட்டு தீ என் மனசு என்னோட போச்சே வந்தாளே தன கூப்பிட்டு பாட வச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் நான் கொஞ்சம் மாத்தினேன், டோலக் போட்டு தப்பட்டை போட்டு பண்ணேன். அதுக்கு இப்ப வந்து டைரக்டர் சொன்னாரு இல்ல 12th ஃப்ளோர்ல இருந்து 10th ஃப்ளோர் தான் வந்திருக்கு. இவ்வளவுதான் வந்திருக்கு, இன்னும் இறங்குப்பா தர லோக்கல்ல இறங்கு அப்படின்னு. அப்போ லிரிக்ஸ் போட்டோம். லிரிக் போடும்போது தான் என் வீட்டுல நான் இருந்தேன், எதிர் வீட்டுல அவ இருந்தாலே லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல சொல்லும்போது 10th ஃப்ளோர் வந்து ஒரு 6th ஃப்ளோர் வந்திருக்கு. வந்துருச்சு ஆனா இன்னும் வரல. இறங்கி வாப்பா. அப்ப வந்து என்ன பண்ண சொல்லும்போது சிங்கரா மாத்தேலான்னு சொல்லிட்டு கானா பாலா கூப்பிட்டேன். இறக்குங்க. கானா பாலா பாடும்போது டைரக்டர் கேட்டு
கிரவுண்ட் ஃப்ளோர்ல பேஸ்மெண்ட்டுக்கே போச்சுன்னு சொன்னாரு. சோ கேட்டது கிடைச்சிருச்சு. ஆமா, சோ அந்த சாங் அவ்வளோ. அப்புறம் இந்த சாங் மோஸ்ட்லி மைனர்ல தான் இருக்கும். லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் டவுன் வரும்போது அது ஃபுல்லா ஒரு ஃபுல்ஃபில் ஆச்சு. ஃபுல்ஃபில் தான். ஆமா, சூப்பர், வெரி நைஸ். ஆமா, சோ உங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண வருமா அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ரொம்ப ஜாலியா கேஷுவலா கியூட்டா போனதுனால அவர் வந்து யோசிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து சூப்பரா செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆனா அதுல நடிக்கணும்னு யார் சொன்னது உங்களை? அதோட நம்ம கம்போஸ் பண்ணும்போது டைரக்டரும் அசிஸ்டன்ஸும் இருந்தாங்க. சன்லே அவரு அசிஸ்டன்ட் பார்த்து இவன் பார்க்க அகிலேஷ் மாதிரி இருக்காருன்னு கேட்டாரு. நான் கேட்டேன், யார் அகிலேஷ்? உங்க யாரோ ஸ்மார்ட் லுக்கிங் ஃப்ரெண்டான்னு கேட்டேன். சார் அவரு, இல்ல இந்த படத்துல ஒரு நடிக்கிற ஒரு ரோல் இருக்கு அகிலேஷ், நீ பண்ணுன்னு சொன்னாரு. சார் நடிக்க வேண்டாம் சார், நல்லா இருக்காது சார்னு சொன்னேன். இல்ல நீ பண்ணா சூப்பரா இருக்கும், கிளீன் ஷேவ் பண்ணுன்னு சொன்னாரு. சார் சார், நான் கிளீன் ஷேவ் பண்ண ரொம்ப பழமா இருப்பேன் சார். ஆ, அந்த பழம் தான் எனக்கு தேவை, நீ அப்படியே தான் பண்ணுன்னு சொன்னாரு. இல்ல சார், என்னோட ஒரு பழம் யாரோ நான் கண்டுபிடி கொடுக்குறேன் சார். ஓகே, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொன்னாரு. நான் நிறைய தேடினேன், 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன், எல்லாமே இன்னும் சொல்லிட்டாரு. அப்போ நானே தான் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ நானே ஓகேன்னு சொல்லி நான் லொக்கேஷன் போனேன். அவர் சொன்னார், ரொம்ப ரொமான்டிக்காக பேசணும், இந்த மாதிரி இந்த படத்தில் யாருமே பேச மாட்டாங்க. சுமார் முஜிக்குமார் டீம்ல எல்லாருமே ரொம்ப லோக்கலாக பேசணும், நீ மட்டும் தான் ஒரு கௌதம் மேனன் ஹீரோ மாதிரி பேசணும். ஆமாம், டெல்லி காஃபி கம்ஸ், இந்த மாதிரி காஃபி நான் என் லைஃப்லேயே குடித்ததில்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வேணும்னு சொல்லிட்டு அப்படி கும்ஸ் கிட்ட போய் அப்படி பேசினா கும்மா குத்து தான் குத்திப்பாங்க. அந்த 18 வயசு கிலோலங்க டயலாக் கூட எனக்கு அப்போ கரெக்டா பிக்கப் பண்ணல. அப்போ அந்த டயலாக் புடிச்சோன்னு சேது இப்படி அடிப்பாரு என்ன. சேது தான் ப்ராம்ப்ட் பண்ணாரு எனக்கு அது. ஓகே, 18 வயசு கிலோலங்க இது மாதிரி அவரு தான் ப்ராம்ப்ட் பண்ணாரு. ஆமா, வா. பட் ஆனா வந்து திருப்பி கொடுப்பே உனக்கு அப்படின்னு சொன்னீங்களாமே. இல்ல, அது என்னாச்சுன்னா ஒரு டயலாக் இருக்கு, இருடா இருடா நான் என்ன பண்றேன்னு பாருடான்னு ஒரு டயலாக் இருக்கு. சோ ஒரு டேக்ல நான் சேது கிட்ட சொன்னேன், இருடா உன்னை பேக்ரவுண்ட்ல என்ன பண்றேன்னு பாருடான்னு சொன்னேன். அட பாவீங்களா, மிரட்டி இருக்கீங்க. அப்போ அப்போ சேது ரைட்டர் பார்த்து, பாருங்க சார் பயனா த்ரெட்டன் பண்றா சார், படி வாங்க போறா சார், பேக்ரவுண்ட் வரலன்னு சொன்னாரு. ஓகே, சோ ஆனா குடிங்களா குடிங்களா இல்லையாது தெரியாம இந்த உள் குத்து வெளி குத்து ஏதாவது இருந்தா? இல்ல, அப்படிலாம் இல்ல. சரி, ஓகே.